வணக்கம் வெல்கம் டு ஸ்ருதி சமையல் சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு சைக்கிள் சாம்பார் அதாவது பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் செஞ்சோன டிஷ் இந்த மாதிரி வரும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்புல பாத்திரம் வச்சுட்டு அது லைட்டாக சூடான உடனேங்க 150 கிராம் பாசிப்பருப்பை போட்டு வறுக்கிறோம் எதுக்குன்னா வறுக்காமல் போட்டிங்கன்னா பொன்னிறமாக லைட்டாக வறுக்காமல் போட்டிங்கன்னா வளவளப்பாக இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்காது இந்த மாதிரி வறுத்து போட்டு செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட் இருக்கும் தேவையான பொருட்கள் தக்காளி 100 கிராம் வேக வைக்க சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சிறிய பல் கொண்ட பூண்டு 2 பெருங்காயம் சிறிதளவு மிளகாய்த்தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு கடுகு சிறிதளவு தேவைக்கேற்ப உப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் 3 பொடியாக நீளமாக நறுக்கியது 100 கிராம் தக்காளி தாளிக்க பச்சை மிளகாய் 10 காரத்திற்கேற்ப அல்லது காரத்திற்கேற்ப கொத்தமல்லி சிறிதளவு கறிவேப்பிலை சிறிதளவு மற்றும் எண்ணெய் விளக்கெண்ணெய் 2 சொட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இப்போ என்ன செய்யணும்னா வேக போடுறதுக்கு பாசிப்பருப்பை போட்டுட்டு நம்ம 150 கிராமாக வந்து வறுத்து அலசி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை போட்டு அதில் இது மாதிரி நீள நீளமாக வட்டமாக அரிஞ்சோ தக்காளியை ஸ்லைஸாக அரிஞ்சு இதில் 100 கிராம் போடணும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் போட்டிருக்காங்க அதோட விளக்கெண்ணெய் 2 சொட்டு விட்டுருக்காங்க ஒரே ஒரு விசில் வர்ற வரைக்கும் விசில் வரணும் குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு அடுத்தது சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம் முதல் எண்ணெய் ஊற்றி கடுகை போடணும் சட்டி நல்லா சூடானோடனே கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதனோடு சேர்க்கணும் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வருங்க அப்போ தான் நல்லா வாசமாக மனமாக இருக்கும் எப்பயும் இந்த சாம்பாருக்கு நீளமாகவே வெங்காயம் போடுங்க இதுக்கு சைக்கிள் சாம்பார்னு இன்னொரு பேர் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த தருணத்தில் சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துங்க கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கு வதக்குங்க அடுத்ததான் பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பத்தை போடுங்க காரம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மிளகாயாக இருந்தால் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க அதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க இப்போ அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 100 கிராம் தக்காளியை அதோட சேர்க்க போகிறோம் தக்காளியை வட்ட வட்டமாக நறுக்கி போடணும் எப்பயும் தாளிக்கும் போது தக்காளியை வட்டமாக நறுக்கி போட்டோம்னா அப்படியே சுருண்டு வந்துடும் வேஸ்ட் ஆகாது அதனால் வட்டமாக நறுக்கி போட்டு அந்த 100 கிராம் தக்காளியை வதக்கணும் ஏன்னா புளி போடாதனால தான் நம்ம இவ்வளோ தக்காளி இதில் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இதில் வந்து புளி சேர்க்க போகிறதில்ல அதனால் புளிப்புத்தன்மை டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் சிறிதளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அப்புறம் எல்லாம் கலக்கி வச்சோடனே உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வியூவர்ஸ் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை பருப்பு மத்தையிலையோ கரண்டிலையோ போட்டு நல்லா ஒரு மசி மசிச்சு விட்டு அந்த தக்காளியெலாம் ஒரு மசி மசிச்சு விட்டுட்டு அப்படியே தூக்கி இதில் ஊற்றிடணும் இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி நேரத்தில் அதை ஊற்றிடுங்க
நல்ல ஊத்திட்டு அதோட நீங்க தண்ணி கொஞ்சம் அதாவது பெரிய டம்ளர்ல அளவுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் நானே ஒரு டம்ளர் தண்ணி இப்ப ஊத்தி இருக்கேன் இப்ப இரண்டாவது டம்ளர் தண்ணி ஊத்துறேன் இப்ப 2.5 டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் மொத்தம் அதாவது 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஆகற அளவுக்கு இந்த சமையல் பண்ணிருக்கேன் நீங்க எத்தனை பேரோ அதுக்கு தக்கன பாத்துக்கோங்க அடுத்ததா மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூளை 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் ஏனா எங்க மிளகாய் தூள் ரொம்ப காரம் இருக்காது அதனால மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்திருக்கேன் அரை 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதில ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த பெருங்காய தூள் தான் 1 டீஸ்பூன் கம்பல்சரி இந்த பெருங்காய தூள் போடணும் அப்பதான் இது நல்ல தூக்கலா இருக்கும் சாம்பார்ல சூப்பரா இருக்கும் கம்மியா பெருங்காய தூள் போட்ற கூடாது இப்ப உப்பு கொஞ்சம் சேர்த்தறேன் இப்ப இத எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலக்கி விட்டுற வேண்டியதான் இப்பயே பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு மணம் வரும் இதெல்லாம் சேர்த்து கலக்கும்போது நல்ல கமகமன மணம் நல்ல சூப்பரா இருக்கு இதுக்கு காரணமே அந்த பெருங்காய தூளை கொஞ்சம் தூக்கலா சேர்த்தறது தான் காரணம் முதவே சீரகம்லாம் வெந்திருக்கறனால அதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல மணம் வரும் இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்க வியூவர்ஸ் நம்ம சாம்பார் சைக்கிள் சாம்பார் நல்லா வெந்திருச்சு பாசிப்பருப்பு சாம்பார் இப்போ அதல கொத்தமல்லி தழையை நல்லா தூவி விட்டு ஒரு கலக்கு கலக்கி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் பாருங்க சாம்பார் ரெடி ஆயிருச்சு அதே மாதிரி இப்போ இட்லியும் ஊத்தி எடுத்தாச்சு இப்போ பாருங்க இதை வந்து நீங்க சர்வ் பண்ண வேண்டியதான் இப்போ இதை இட்லிக்கும் தோசைக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்க மேலும் எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல சமையல் குறிப்புகளை எங்களோட சேனல்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி விவாஸ் வணக்கம்.